ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, அர்ஜுனன்னாலே வில்லு இல்லையா? ஸோ அர்ஜுனன் மாதிரி பயங்கர பேராற்றல் அடையிறது எப்படி அப்படிங்கிறது தான். ஏன்னா அர்ஜுனனுடைய ஆற்றல் அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் வனவாச வாழ்க்கை 12 வருஷம் முடிச்சுட்டு 1 வருஷம் அஞ்ஞாதவாசம், அதாவது யாருக்குமே தெரியாம இருக்கணும், அவங்கள யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் போய் 12 வருஷம் 13 வருஷம் மீண்டும் வனவாச வாழ்க்கை கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மறைமுகமா இருக்கணுன்றதுக்காக அவர் ஒரு அரவாணியா இருக்கிறார். அந்த டைம் ஒரு ராஜா கிட்ட இருப்பார், அவருடைய பொண்ணுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்குறவரா. அப்போ அந்த நாட்டை எதிர்த்து சண்டைக்கு வருவாங்க கௌரவர்கள், அது ஒரு பெரிய படை. அந்த நேரம் பார்த்து ராஜாவும் வேற யார் கூட சண்டை போட போயிடுவார், அவங்க கூட மற்ற பாண்டவர்களும் மறைமுகமாக இருந்து அவங்களும் போயிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய பையன்தான் இருப்பார், திரௌபதி இருப்பாங்க, அவங்க பணிப்பெண்ணாக அங்கே மறைமுகமாக இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த அர்ஜுனனுக்கு நல்ல பேர் இருக்கும் அந்த அரவாணியாக இருக்கும்போது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, ஸோ இவளை கூப்பிட்டு போங்க அப்படின்போது, என்னது போய் போய் ஒரு அரவாணியை போய் கூப்பிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போடுவோம் தனியாக. ஏன்னா படை எதுவுமே இல்லை, படை வேறு ஒரு சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸோ இங்கே தனியாக போகும்போது நான் என்னுடைய வீரத்தை நான் நிரூபிக்க போகிறேன் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்ட்டு போவான். போய் அங்கே படையை பார்த்தா கடல் மாதிரி இருக்கும், கௌரவர்களுடைய படை பார்த்தோன்னே பயந்துட்டு, ஐயோயோ இவங்கள யார் ஜெயிக்கிறது, அதுவும் பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் கர்ணன் துரியோதனன் இவங்களெல்லாம் எதிர்த்து யாரால ஜெயிக்க முடியும், ஐயோயோ வண்டியை திருப்புப்பா நம்ம போயிடலாம் அப்படின்றான். ஸோ வண்டியை தான் ஓட்டிட்டு வருவார் அர்ஜுனன். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை, ஏன்னா அவர் வந்து அந்த கர்ணன் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொம்மைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துப்பார். ஐயோ நான் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் பொம்மைக்கு கொடுக்கணுமே, ஐயோ என் உயிரே போகுது, உனக்கு என்ன பொம்மைக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு என்ன விளையாடுறியா அப்படின்னு தான், எனக்கு தெரியாதுப்பா, நான் சொன்னதை நான் நிறைவேற்றியே ஆகணும், நீ ஒன்று பண்ணு, நான் இருக்கிற இடத்துல நீ இரு, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வண்டி ஓட்டுறதை அவருக்கு கொடுத்துட்டு அவங்க அர்ஜுனன் மேலே நிற்பார். நின்றுட்டு அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும், அதை விட்டுருங்க. ஆனால் தனி ஒரு ஆளாக இருந்து அத்தனை பேரையும் ஜெயிப்பர் வில்லுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு பேராற்றல், தனி ஒரு நபருக்கு ஒட்டுமொத்த கௌரவ படையும் தலைவணங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அத்தனை பேரும் மயங்கி விழுந்து கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யுத்தம், தனியாக அர்ஜுனன் மட்டும்தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி பேராற்றல் எப்படி அடைஞ்சார் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த வனவாசத்தில் இருக்கும்போதே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, கௌரவர்களோட நம்ம சண்டை போடணும், அதுக்கு நமக்கு பலம் தேவை, அதனால சிவனை நோக்கி தியானம் பண்ணி அந்த திவ்யாஸ்திரங்களை பெறுவாங்க. திவ்யாஸ்திரம்னாலே கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், திவ்ய திருஷ்டி, கண்ணுக்கு தெரியாத. இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆயுதத்தின் மூலமாக தான் அவர் அவ்வளோ சக்தி நிறைந்தவராக ஆகிறார், அதுவும் சிவனை நோக்கி தியானம் பண்ணி அதை அடையிறார். ஸோ இது எல்லாம் சூக்ஷ்மமான ஒரு விஷயம், அந்த பலம். அப்போ அது என்ன என்ன பண்ணால் அந்த பேராற்றல் வரும், வேற யாருமே அவர் அசைச்சிக்க முடியாத அளவுக்கு பேராற்றல் அவருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது, அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே அவருடைய விசேஷத்தன்மையை எடுத்து காட்டுற ஒரு சம்பவம் இருக்கும். அதுல தான் அவருடைய குரு திரோணருக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் அர்ஜுனனை. ஒரு தடவை என்ன ஆகுது, அர்ஜுனனுக்கும் அதாவது துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தாமனும் அங்க இருப்பார் மாணவனா. அப்ப அவருக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணும், நீ எப்படி அர்ஜுனன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும், பரீட்சையே வைக்கல, யாரும் நிரூபிக்கவே இல்லை, நிரூபிக்காமலே நீ எப்படி அவன்தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற அப்படின்னு கேட்பார். சரி,
உனக்கு நான் நிரூபிச்சுதான் ஆகணும், ஏன்னா உனக்கு கேள்வி வந்துடுச்சு இல்லையா, சரி நாளைக்கு நிரூபிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா, ஒரு மரத்தில் ஒரு பொம்மை பறவை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அதை நீ அம்பு எய்து தாக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. சரி வந்தவுடனே என்ன தெரியுது, நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஸோ அதில் உதாரணத்துக்கு துரியோதனை கூப்பிட்றாங்க. என்ன தெரியுது, எனக்கு நீங்கள் தெரியுறீங்க, எல்லாரும் தெரியுறாங்க, மரம் தெரியுது அப்படின்னா. அடுத்தது அதேமாதிரி நிறைய பேர் போனதுக்கப்புறம் அஸ்வத்தாமனை கூப்பிட்றாங்க. எனக்கு என்ன தெரியுது, எனக்கு கிளையெல்லாம் தெரியுது, பக்கத்தில் இருக்கிற கனி தெரியுது, பறவை தெரியுது, நான் அம்பு எய்யவா, இல்லை இல்லை போப்போ அப்படின்றார். ஸோ அதேமாதிரி யாரையுமே எய்ய விடல, கடைசியாக தான் அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனன் நீ ரெடி ஆகிட்டியா, அவர் அம்பு எய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறார், உனக்கு என்ன தெரியுது. எல்லாருமே அம்பு எய்யும் போது தான் அந்த கேள்வி கேட்குறாங்க, எய்யறதுக்கு ரெடியாக இருக்கும்போது. அதுமாதிரி இவர் அம்பு எய்ய ரெடியாக அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது உனக்கு என்ன தெரியுது, எனக்கு அந்த பறவையுடைய தலை அதில் அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்வார். அப்படியே அஸ்வத்தாமன் வந்து துரோணர் காலில் விழுவான், என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லுவார், பொறாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அதுதான் அந்த ரகசியமே, அர்ஜுனனுடைய ஆற்றலுக்கான காரணமே அந்த புள்ளி தெரியுதுன்னா இருப்பாருங்க, கண்ணில் இருக்கிற அந்த மணி தெரியுது, அந்த புள்ளி தெரியுதுன்னா இருப்பாருங்க, அதுதான் அங்கே ரகசியம். ஆனால் அது அது அந்த ஆன்மீக ரகசியம் தெரியாதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓ இலக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும், இலக்கு மட்டும் தெரியணும், அந்த மாதிரி ஒரு ஸ்தூலமான மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுன்னுமே, அந்த மாதிரி பொருளை சம்பாதிக்கிறதுக்கு அதை அந்த அந்த கதையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையிலே அது சம்மந்தப்பட்ட கதையே கிடையாது இல்லையா. ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதைன்றதுனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான கதையே கிடையாது, ஆக்சுவலாக எந்த மத வேதமுமே அது கிடையாது. ஆனால் இவங்க அப்படி மாற்றிக்கிட்டாங்க, அப்படி இருந்தால் தான் மனிதர்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ அதுக்கு உண்மையிலே அர்த்தம் என்ன அப்படிங்கிறது, இறைவன் கடைசி 100 வருஷம் இந்த கலியுக இறுதியில் வந்து ஞானத்தை கொடுக்குறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. கடைசி 100 வருஷம் ஒருத்தர் உடலில் வர்றார், இவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார், அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, ஏன்னா இந்த பூமி முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக தான் இருந்துச்சு, இது இதோடைய ஆயுளே 5000 வருஷம் தான். ஸோ முதல் பாதி சொர்க்கமாக தான் இருந்துச்சு, அங்கே நீங்கள் தான் தேவதையா, ஸ்ரீகிருஷ்ணரா, லக்ஷ்மியா, ராமரா, 33 கோடி தேவதையில் ஒருத்தராக நீங்கள் தான் இருந்தீங்க. 2500 வருஷம் மறுபிறவை எடுத்துகிட்டு எடுத்து 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 சொர்க்கத்திலே தான் பிறந்தீங்க. ஆனால் அடுத்த 2500 வருஷத்தில் என்ன ஆயிடுது, இதே பூமி நரகமாயிது. ஸோ அப்போ சாதாரண மனிதர்களாக இருங்க, துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. கடைசி 100 வருஷம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, அதை மறந்துட்டீங்க. தேவதையாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன சக்தி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எது நினைச்சாலும் நடக்கும். அது காரணம் என்னென்னா, காமத்தில் கோபத்தில் பற்றில் பேராசை அகங்காரத்தில் நீங்கள் சிக்கலை, அதனால உங்களுக்கு அந்த சக்தி இருந்துச்சு. அந்த சக்தி தான் அர்ஜுனனுடைய பேராற்றல். இதுல சிக்காம இருக்கிறது எப்படி, அவங்களால சிக்காம இருக்க முடிஞ்சது, ஏன்னா அவங்க அர்ஜுனன் சொன்ன அந்த புள்ளியத்தான் பார்த்தாங்க. எந்த புள்ளியை பார்த்தாங்க, அவங்க அம்புலாம் எய்யல, அங்க எதுவும் சண்டைலாம் நடக்கவே நடக்காது, நடந்தா அதுக்கு பேர் சொர்க்கம் இல்ல, அங்க போறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப அங்க என்ன நடக்குது, எந்த புள்ளியை பார்த்தாங்க அப்படின்னா, இந்த காமம் கோபம்லாம் எதனால வருது, உதாரணத்துக்கு காமம் எதனால வருது, ஒருத்தவங்க அழகா இருக்கிறாங்கன்னு வருது, அழகா எது இருக்குது, உடம்பு இருக்குது. உடம்புன்னு நினைச்சதுனாலதான் காமத்துல சிக்கிறீங்க, அங்க அவங்க உடம்ப பார்க்க மாட்டாங்க, அது அழியக்கூடியது. இந்த உடலுக்குள்ள இருக்கிற அழிவற்ற ஆத்மாவை பார்ப்பாங்க, உயிர், அதுதான் புருவ மத்தியில ஒரு சின்ன புள்ளி நட்சத்திரம் மாதிரி தெரியுது. அந்த ஆத்மா உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடம் தான் இது, ஆத்மாக்களின் உலகம், பரந்தாமம் பரலோகம் சொல்லுவோம். இங்கதான் ஆத்மாக்களின் தந்தை இறைவன் இருக்கிறார், அவரும் ஒரு ஆத்மா தான், அதனாலதான் அவரை பரமாத்மான்னு சொல்றோம். அவர் எல்லோருக்கும் அப்பான்றதுனாலதான் கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க. மற்றபடி சிவன், அல்லாஹ், கர்த்தர் மூணுமே ஒரு இறைவனை குறிக்கிறது. மற்றபடி கிருஷ்ணரோ இயேசுவோ இது மாதிரி சரீரம் உள்ள யாருமே கடவுள் கிடையாது, ஏன்னா கடவுளை பார்க்க முடியாது. கடவுள் பிறப்பு தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறது கிடையாது, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாருன்னு கீதையில இருக்கும். ஆனா கீதையை தவறுதலாக கிருஷ்ணர் சொன்னதாக காட்டப்பட்டதுனால
மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணர் தான் சுகத்தை அனுபவிக்கிறாரு, இங்க பிறந்தாரு இல்லையா, அது சிவனை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப தேவதையா இருக்கும்போது நீங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க, இப்ப உடல்ன்ற உணர்வுல மாட்டிக்கிட்டீங்க. அதனாலதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற இந்த ஐந்து விகாரத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. இந்த ஐந்து விகாரம் ஆணிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன். அவனைத்தான் சைத்தான் சாத்தான் மாயான்னு சொல்றது. சோ அவனுடைய ராஜ்யம் தான் நடக்குது இந்த இடத்துல. கடைசி 100 வருஷத்துல இறைவன் போதிக்கிறாரு ராஜயோகம். இந்த ராஜயோகத்துல கத்துக் கொடுக்கறது என்னன்னா மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு தான் கத்துக் கொடுக்கிறார். இங்கேதான் போட்டி நடக்குது எல்லாருக்கும். நம்பர் 1 இலக்கு அடையணும் அப்படின்னா தேக உணர்வை மறந்து ஆத்ம உணர்வுல இருக்கணும். நீங்க எப்பவுமே ஆத்மா ஒளியா இருக்கிறன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். எதிர பாக்குறவங்களையும் உடலை பார்க்காம வெறும் ஆத்மான்னு பாக்குற பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். நேச்சுரலாவே உங்களுக்கு ஆத்மா தான் தெரியணும். காருக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்தாலும் காரு கிடையாது, உள்ள இருக்கிற ஒரு டிரைவர் இயக்குறவர். அது மாதிரி இந்த உடல்ன்ற காரை இயக்கக்கூடிய டிரைவர் ஆத்மா, அதை பார்த்துதான் பேசணும். அதுதான் அந்த புள்ளி. சோ ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் வராதுதான். ஏன்னா 2500 வருஷம் உடம்பு உடம்புன்னு நினைச்சது நம்ம ஆத்மால ஆழமா பதிவாயிடுச்சு. அதனாலதான் அது பிடிச்சி இழுக்குது. சோ அதை வெல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இறைவனை நினைக்கணும். இறைவன் எங்க இருக்காரு? செம்பொன் நிறமான உலகத்துல. எப்படி இருக்காரு? ஒரு நட்சத்திரம் மாதிரிதான் இருக்காரு. சோ நான் ஆத்மா இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்னுடைய அப்பா இறைவன் உடல்ல சிக்காம வெளியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மனக்கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப நான் அவருடைய குழந்தை, நான் ஆத்மான்னு நினைச்சாலே என்னுடைய அப்பா ஞாபகம் வந்துடும். ஏன்னா நான் ஆத்மான்னு எனக்கு கத்துக் கொடுத்ததே, நான் இங்க இருக்கிறேன், நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், 84 பிறவி நடிப்பு நடிச்சிருக்கிறேன், ஆரம்பத்துல தேவதையா இருந்தேன், அத்தனையும் இறைவன் தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால ஆத்மான்ற உணர்வு வந்தாலே பரமாத்மா ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி எதிர இருக்கிறவங்களை நீங்க ஆத்மான்னு பாத்தீங்கன்னா அவருடைய அப்பாவும் பரமாத்மான்றது ஞாபகம் வந்துடும். அந்த ஆத்மாவும் முதல்ல தேவதையா தான் இருந்துச்சு, தெய்வீக குணங்கள் நிரம்பிதான் இருந்துச்சு, ஆனா அதுவும் இங்க மாயையின் ராவணனின் வசமானதுனால காமத்துல கோபத்துல சிக்கி துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும் ஆத்மாவை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா கர்மத்தின் விதி. எல்லாருமே ஆரம்பத்துல சதோ பிரதானமா தான் இருந்தோம். சதோ பிரதானம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரக்டர் வைஸ் இல்லையா, அவ்வளோ முதல் தரமான குணங்கள், தெய்வீக குணங்கள், வெறும் அன்பு அமைதி தான். சத்தமா பேசுறதுனா கூட என்னன்னு தெரியாது, அழுகுறதுனா என்னன்னு தெரியாது, காமம்னா என்னன்னு தெரியாது. அப்படி பரிசுத்தமான குழந்தைங்க மாதிரி பெரியவங்களே இருந்தாங்க. அவங்க நிறைந்த உலகம், அதனால்தான் அவங்களை இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கோம். நாம தான் அப்படி இருந்தோம். அந்த மாதிரி குணங்கள் தான், எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன், நீங்களும் அப்படிதான் இருந்தீங்கன்ற உணர்வு அந்த ஆத்மாவை பார்க்கும்போது தெரியும். சோ ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு அமைதி தூய்மை தான். அதை வந்து மறைச்சிட்டு இருக்குது காமம் கோபம்ன்ற குணங்கள், அதை தேகம்னு நினைச்சதுனால வந்த குணங்கள். அது உண்மையான குணமே கிடையாது. அதுதான் வள்ளலார் வந்து பல திரைகள் ஆத்மாவை மறைச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னதுடைய உண்மையான அர்த்தம். அப்ப அந்த ஆத்மாவை பாத்தீங்கனாலே அந்த திரையெல்லாம் அகன்று போயிடும் தானாவே, நீங்க ஒண்ணு ஒன்னா ரிமூவ் பண்ண தேவை. சோ ஆத்மா நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறீங்க, அவங்க அழகான ஆண் அழகான பெண்ணுன்ற உணர்வே உங்களுக்கு வரக்கூடாது. அது ஆத்மா, அது எப்படின்னா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குது அது ஆத்மா உள்ள இருக்குது, தற்காலிகமா இந்த உடம்புல இருக்கு, இந்த உடம்பு வயசாகும், இறந்தும் போகும், அழிந்தும் போகும், ஆனா ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி ஆணாச்சு, அதுக்கு முன்னாடி பெண்ணாச்சு, அதுக்கு முன்னாடி ஆணாச்சு, ஆண் உடலும் பெண் உடலும் மாத்தி மாத்தி எடுத்திருக்குது. இன்னொன்னு கர்மத்தின் விதி என்னன்னா, இந்த அளவுக்கு நல்லவங்களா நாம இருந்தவங்க இங்க தேக உணர்வு வரும்பொழுது காமத்தின் வயம் படும்பொழுதுதான் கோபம் வருது, என்னுடையவங்களை ஆக்கணும்ன்றதுக்காக சில தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி நிறைய பாவங்கள் சேர்ந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஜென்மமா. அந்த பாவத்தின் கணக்கை இப்ப நம்ம முடிச்சுதான் ஆகணும். அப்ப நமக்கு இப்ப ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா சத்தியமா அவங்களுக்கு நாம பல ஜென்மமா துக்கம் கொடுத்தாதான் இப்ப துக்கம் கொடுப்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த ஆத்மா பரிசுத்தமானதுதான், ஆனா அந்த ஆத்மாவுக்கு நான் ஏதோ துக்கம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த ஆத்மா துக்கம் கொடுத்தாலும் திருப்பி துக்கம் கொடுக்க கூடாது, ஆடாம அசையாம இருப்போம். ஒண்ணு இறைவனை நினைச்சாலே ஆத்மாவுக்கு அந்த சக்தி வந்துடும், இன்னொன்னு இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால திருப்பி நாம அந்த ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்க மாட்டோம். அப்படி துக்கம் கொடுக்காம என்ன நடந்தாலும் ஆடாம அசையாம அமைதியா இருக்கிறதுக்கு பேரு தான்
அந்த பேராற்றல். அப்ப அந்த துரியோதனனுடைய படை, கௌரவர்கள் படைய ஒரு ஆளா நின்று ஜெயிச்சதுடைய உண்மையான ரகசியம் என்னன்னா, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் நிறைந்த மனிதர்கள் நிறைந்த உலகம் இது. அவங்க மூலமாக எந்த நேரம் வேணும்னாலும் எந்த விதமான டெஸ்ட் பேப்பரும் வரும். அதுக்கு தயாரா இருக்கணும். எப்படி அது தயாரா இருக்கிறது? அவர் வந்து அம்பு எடுத்துட்டு தான் போவார் சண்டைக்கு, வெறுங்கையோட போக மாட்டார். அது உண்மையிலே எதை குறிக்குதுன்னா, ஞான அம்பு. இந்த ஞான பாயிண்ட்ஸ், கர்மத்தின் விதி, அவங்க நல்லவங்க தான், முத முதல்ல அவங்களுக்கு தான் துக்கம் கொடுத்தேன். ஸோ நான் அவங்களுக்கு செஞ்ச துக்கத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இப்ப அவங்க எனக்கு கொடுக்கற துக்கம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆத்ம உணர்வுல இருந்தாலே அந்த சக்தி வரும். கூடவே இறைவனுடைய நினைவும் இருக்கும்போது இப்ப உங்களுக்கு எதெல்லாம் கோபத்துக்கு கொடுக்குதோ அதை விட மோசமான சம்பவம் இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வராது. இப்ப எதனாலெல்லாம் காமத்தினால தூண்டப்படுறீங்களோ அதை விட மோசமாக உலகம் கண்டிப்பா மாறும். ஆல்ரெடி மாறிட்டு இருக்கிறத பாக்குறோம். இருந்தாலும் நீங்க காமத்தின் வயப்பட மாட்டீங்க. அதுதான் உண்மையிலே சக்தி நிறைந்த நிலை. சோ காமத்துக்கும் கோபத்துக்கும் பற்றுக்கும் பேராசைக்கும் அகங்காரத்துக்கும் கொஞ்சம் கூட அடிபணியாத மனிதன் எப்படி இருப்பான்? அன்பின் சொரூபமா, அமைதியின் சொரூபமாக, பணிவின் சொரூபமா இருப்பான். இந்த மாதிரி மனிதர்களுக்கு யாராவது துக்கம் கொடுப்பாங்களா யோசிச்சுப்பாங்க. ஆனா கட்டுச்சி நேரத்துல கத்தி எடுத்துட்டு அலைவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கர்மத்தின் கணக்கை முடிக்கணும். உலக போர் வேற நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு இடத்துலயும் போர் நடக்கும் போதெல்லாம் நாம பாக்குறோம் அங்க என்ன மாதிரிலாம் அத்துமீறல் நடக்குது. குறிப்பா காமத்தின் மூலமாக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இந்த இந்த ஞான ஆயுதங்கள் அணிந்தவருக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஒன்னு இறைவனுடைய நினைவுல இருக்கணும், இன்னொன்னு இறைவன் சொன்ன குணாதிசயங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கணும். அப்ப இறைவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா இறைவன் கொடுக்கிற ஞானத்தை நாம கேட்கணும். அது பிரம்மகுமாரி சென்டர்ல மட்டும்தான் இருக்குது. அதை முரளின்னு சொல்லுவோம். அது தனியா இன்னொரு யூடியூப் சேனல்ல போடுறோம். அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ அதை அவசியம் பாருங்க, தமிழ் முரளி அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்னன்னா, நீங்க அதாவது இறைவன் சொல்வாரு, உங்களுக்கு பார்த்த உடனே ஆத்மா மட்டும் தெரியுது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி அனைத்து சக்திகளின் சொரூபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன நடந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமோ கவலையோ இருக்காது. ஆனா கவலை நிறைந்த உலகம் தான் இது. ஆனா உங்களுக்கு கவலை இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்பத்தான் அந்த மகாபாரத யுத்தம் நடக்குது, ராவணனோடு நடக்குது. இதுதான் அங்க ராமர் வந்து ஒவ்வொருத்தரும் ராவணன் உட்பட எந்த அரக்கனோட சண்டை போட்டாலும் அம்பு எடுத்து இப்படி இறைவன் நினைவுல இருந்து அம்பு விடுவார். யோசிச்சு பாருங்க, ஒரு எதிரி இருக்கிறான், ராவணன் மாதிரி மிகப்பெரிய எதிரி இருக்கிறான், அந்த நேரம் எடுத்து அம்பு எடுத்து இப்படி கும்பிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பானா? இப்ப இது எங்க நடக்குது இந்த யுத்தம்? மறைமுகமாக நமக்குள்ள இருக்கிற அந்த அசுர குணங்களை அழிக்கிறோம். சோ யோகத்துக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறதே காமம். அதுக்கு முக்கியமான ஆதாரமா இருக்கிறது தேகம்ன்ற உணர்வு. ஸோ அதை அழிக்கிறதுக்கு ஒரே வழி, புள்ளி மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும், ஆத்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். ஸோ அந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் ஒரு ஆத்மா ஆத்மா அப்படின்னு அந்த பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு அவ்வளோ சக்தி வரும். கூடவே இறைவனையும் நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நான் ஆத்மா பூர்வ மத்தியில இருக்கேன், என்னுடைய அப்பா பரமாத்மா செம்பொன் நிறமான உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு அப்படின்னு மனதால நினைவு செய்ய செய்ய அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன் அந்த ஆனந்தம் வருதுன்னா, ஆத்மாவுடைய உண்மையான குணம் இல்லையா, மேல மூடிட்டு இருக்கிற எல்லா குணத்தையும் அழிச்சிட்டீங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்து. அப்ப என்ன ஆகும்? ஆத்மாவுடைய குணங்கள் வெளிப்படும். தானாகவே அது அன்பு, அன்புல மூழ்கி இருக்கும். தானாகவே அமைதியில மூழ்கி இருக்கும். தாமனாவே தூய்மையாகும், சக்தியின் சொரூபமாகவும், பேரானந்த நிலையிலும் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க வெளியில எதையுமே நாட தேவையில்லை. ஆத்ம உணர்வுல மட்டும் இருந்தா போதும், அந்த பேராற்றல் நிறைந்தவராக இயல்பாகவே நீங்க மாறிடுவீங்க. சோ இந்த ரகசியம் இல்லாம இன்னும் நிறைய ரகசியம் பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக இறைவன் இந்த ஞானத்தை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அனைவரும் அவசியம் பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ. உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகளிலும், அனைத்து நாடுகளின் ஊர்களிலும் பிரம்மகுமாரி சென்டர் இருக்கு. எல்லா இடத்துலயும் இலவசமா இதை சொல்லி கொடுக்குறாங்க. அவசியம் வாங்க. பிரம்மகுமாரிஸ் .com, பிரம்மகுமாரிஸ் .org இந்த ரெண்டு வெப்சைட்லயும் முக்கியமான சென்டர் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்கும். கால் பண்ணி உங்க ஏரியால இருக்கிற சென்டர் அட்ரஸ் கண்டுபிடிச்சு போங்க. அந்த முரளியையும்
டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அவசியம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி.